அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு 3வது இயலில் பண்பாடு என்னும் பொருண்மையில் அமைந்த கவிதை பேழையில் இருக்கக்கூடிய மலைப்படு கடாம் என்ற பாடலை நாம் இன்று காண இருக்கின்றோம். மாணவர்களே, இந்த மலைப்படு கடாம் என்பது நமக்கு 10 பாட்டு 8 தொகை என்று நமக்கு 10 மேல்கணக்கு நூல்கள் உண்டு. அதில் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுதான் இந்த மலைப்படு கடாம். இந்த 10 பாடல்களிலேயே இறுதியாக இருக்கக்கூடியது இந்த மலைப்படு கடாம். இந்த மலைப்படு கடாம் என்பது 583 அடிகளை கொண்டது. இந்த மலைப்படு கடாமுக்கு கூத்தராற்றுப்படை என்ற ஒரு பெயரும் உண்டு. இப்போ இந்த கூத்தராற்றுப்படை என்றால் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்ல வரேன், சரியா? அதுக்கு முன்னாடி இந்த மலைப்படுகடாம் என்ற பெயர் எதற்காக வந்தது என்றால், அந்த மலையை யானையாக உருவகம் செய்து, ஒரு மலை இருக்கிறது, ஒரு யானை அங்கே படுத்திருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தருவதால் அந்த மலையை யானையாக உருவகம் செய்து, அந்த மலையிலே நமக்கு நிறைய மரம் செடிகள் இருக்கும், நிறைய விலங்குகள் இருக்கும், நிறைய பறவைகள் இருக்கும். அப்போ அதெல்லாம் என்ன செய்யும், அது அது ஓசையை எழுப்பி கொண்டே இருக்கும். பறவைகள் சத்தம், அருவி விழுற சத்தம், காற்றடிக்கும்போது அந்த மரங்களினுடைய அசைவுகளின் ஓசை, பறவைகளின் ஓசை, விலங்குகளின் ஓசை, இப்படி கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சத்தங்கள் எல்லாம் எப்போ எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது என்றால், இந்த யானையினுடைய மத நீருக்கு ஒப்பிட்டு விளக்கப்படுவதால் இந்த நூல் மலைப்படு கடாம் என்ற ஒரு சிறப்பு பெயரை அது பெற்றிருக்கின்றது. ஒரு கற்பனை நயம் வாய்ந்த ஒரு பெயர். அதுக்கு அடுத்ததாக, இந்த பாடலை பாடியவர் ரணியமுட்டம் பெருங்குன்றூர் பெரும் கௌசிகனார் என்பவர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். இந்த பாடலினுடைய பாட்டுடை தலைவன் யார் என்று சொன்னால், நன்னன் சேய் நன்னன்னு சொல்லுவாங்க. சேய் என்று சொன்னால் மன்னன், மகன். அப்போ நன்னன் சேய் நன்னன்னா நன்னனின் மகனாகிய நன்னன். எதற்காக அப்படி வருகிறதுனா, பொதுவாக நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாடு என்னென்னா, தாத்தா பேர் பேரனுக்கு வரும். அடுத்தது இந்த பேரனினுடைய மகனுடைய பெயர் அடுத்தால் இருக்கக்கூடிய மகனுடைய பெயர் வரும். அப்படி தொடுத்து மகன் பேர் அப்பாவுக்கு, அப்பா பேர் மகனுக்கு, அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய நம்ம அரசு, நம்முடைய பழைய அரசு இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே, பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, சேரர்களாக இருந்தாலும் சரினா, அப்போ இப்போ ஒவ்வொரு ஒரு பேர் வருதுன்னா, முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன் அப்படி வந்துட்டே இருக்கும். அப்போ யார் யாருன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் முதலாம் இரண்டாம் மூன்றாம்னு பேர் வச்சு அப்படியே வரும். அதே போல தான் இந்த நன்னன் சே நன்னன் என்பது நன்னன் என்பவரினுடைய மகனாகிய நன்னன். அப்பா பேரும் நன்னன் தான், மகன் பேரும் நன்னன் தான். சரி, இந்த நன்னன் என்பவர் எதை ஆண்டு வந்தார் என்று சொன்னால், தொண்டை நாடு என்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் 24 கோட்டங்கள் உண்டு. 24 கோட்டங்களை கொண்டது தொண்டை நாடு. அதில் ஒரு கோட்டம் பல்குன்ற கோட்டம். அந்த பல்குன்ற கோட்டத்தை ஆண்டு வந்தவர்தான் இந்த நன்னன் என்பவர். இவர் எதை தலைநகராக கொண்டு ஆண்டார் என்றால், செங்கன் மாநகர் என்ற நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர். இவர் நல்ல ஒரு சிறந்த போர் வீரர், அயராத வெற்றி. இப்போர்னு வந்தாலே வெற்றி தான், வெற்றியை தவிர அவர் தோல்வியே கண்டிராத ஒரு மன்னர். அதே போல தன்னை நாடி வரக்கூடிய கூத்தர்கள், பாணர்கள் இவர்களையெல்லாம் ஆதரித்து, அவர்களை விருந்தோம்பி, அவர்களுக்கு தங்க இடமும் கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய சகல செல்வங்களையும் கொடுப்பதில் நன்னனுக்கு நிகர் நன்னனே என்று இந்த பாடலில் அவர் பாடப்படுகின்றார். மேலும் இந்த மலைப்படு கடாமில் குறிஞ்சி, முல்லை, மருதம் ஆகிய நிலங்களினுடைய வர்ணனைகள் வருகின்றன. அந்த குறிஞ்சி நில வர்ணனையில் குறிஞ்சி நில மக்களாகிய வேடுவர்கள் எவ்வாறு அவர்கள் தங்களினுடைய விருந்தோம்பலை செய்கிறார்கள் என்றும், முல்லை நில மக்கள் என்று எடுக்கும்போது முல்லை நில மக்களாகிய ஆயராய்ச்சியர்
அவர்களினுடைய விருந்தோம்பல் முறை விளக்கப்படுகின்றது. அடுத்ததாக மருத நிலத்தை பாடும் பொழுது மருத நில மக்களாகிய உழவர்கள் எவ்வாறு தங்களினுடைய விருந்தோம்பல் முறையை செய்கிறார்கள் என்ற காட்சிகள் இங்கே நமக்கு வருகின்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் அடிகள் 158 அடியிலிருந்து 169 அடி வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் குறிஞ்சி திணையின் வர்ணனை. ஆகையால் இங்கு இருக்கக்கூடிய வேடுவர் மக்கள் எவ்வாறு அவர்களுடைய விருந்தோம்பலை செய்கிறார்கள் என்பது பற்றித்தான் நாம் இந்த பாடலில் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது, இப்போ உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருந்தேன், கூத்தராற்றுப்படைனா என்ன அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இப்போ இதில் நம்முடைய பண்டை தமிழர்கள் பண்பில் மட்டுமல்ல, வீரத்தில் மட்டுமல்ல, கொடையில் மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்களில் சிறந்து விளங்கினார்கள். கலைகள், தங்களுடைய ஓய்வு நேரங்களை அவர்கள் வேடிக்கை, நடனங்கள், கூத்துகள், கேளிக்கைகள் இவற்றையும் அவர்கள் கண்டு ரசித்தனர். தங்களினுடைய ஓய்வு நேரங்களை இன்பமாக செலவிடுவதிலும் அவர்கள் தவறவில்லை. அந்த வகையில் இப்போ கூத்தர், பாணர், விரலியர் இவர்கள் எல்லாரும் கலைஞர்களாக கருதப்பட்டார்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஊர் ஊராக போய் தங்களிடம் இருக்கக்கூடிய கலை திறன்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தார்கள். மக்களையும் சரி, மன்னர்களையும் மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு மன்னர்களும் சரி, இல்லை பிற வள்ளல்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கலைஞர்களை வரவழைத்து அவர்களுக்கு நல்ல விருந்தோம்பல் முறை நல்ல சிறந்த முறையில் செய்து, விருப்பத்தோடு செய்து, அவர்களுக்கு தங்க இடமும் கொடுத்து பரிசளித்து போற்றினார்கள். அவ்வையான நம்ம விருந்தோம்பலைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கூத்தர்னா யார், பாணர்னா யார், அதுலேயும் நமக்கு அந்த ஆற்றுப்படை நூல்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, இப்படி இந்த மாதிரி ஆற்றுப்படைகள் இருக்குது. அப்போ அதில் கூத்தர்னா யார் அப்படின்னு சொன்னால், 9 வகையான சுவைகள், ஒன்பான் சுவை, அதாவது நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி ஆகிய 9 வகையான நவரசங்களையும் தன்னுடைய உடல் மொழியாலும் தன்னுடைய முக பாவனையாலும் நிகழ்த்தி காட்டுபவர்தான் கூத்தர் என்று அழைக்கப்படுவார். அடுத்தது பாணர். பாணர்லேயே பெரும்பாணார், சிறுபாணார் என்று உண்டு. சிறுபாணர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த யாழ் என்று ஒரு கருவி தங்களிடம் வைத்திருப்பார்கள். அந்த 7 நரம்புகளை கொண்ட யாழ் கருவியை மீட்டுபவர்களுக்கு பெயர் மீட்டி, அழகான இசையை மீட்டுபவர்கள்தான் சிறுபாணர். இதே யாழில் 21 நரம்புகள் கொண்டு அதை மீட்டி இசையை உருவாக்கி மகிழ்விப்பவர்களுக்கு பெயர் பெரும்பாணர். அதான் பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை என்று நம்ம ஆற்றுப்படை நூல்களில் இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு கூத்தர்னா என்னன்னு சொல்லிட்டேன், பாணர்லையும் பெரும்பாணர் சிறுபாணர் சொல்லிட்டேன். அடுத்தது விரலியர்னு ஒருத்தர் இருக்காங்க. விரலியர்னா விரல்களில் நல்ல அபிநயம் பிடித்து ஆடக்கூடியவர்கள் தான் விரலியர். இவர்கள் கூத்தர் அல்லது பாணர் இவர்களினுடைய மனைவியாகவோ அல்லது சகோதரிகளாகவோ இல்லது மக்களாகவோ இருக்கலாம், பெண்கள். அடுத்தது இப்போ நம்ம அந்த கூத்தர் ஆற்றுப்படைனா என்ன, இப்போ ஆற்றுப்படைனா என்னன்னு தெரிஞ்சாச்சுன்னா, அடுத்தது அந்த பாணர் ஆற்றுப்படை, பாணாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை எல்லாமே உங்களுக்கு விளங்கிரும். இப்போது ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னாலே, ஆறு அப்படின்னு சொன்னாலே வழி, படை அப்படின்னு சொன்னால் காட்டுதல். அப்போ ஆற்றுப்படைன்னா வழியை காட்டுதல். என்ன வழியை காட்டுதல்? அப்போது ஒருவனிடம் பொதுவாக எல்லாருமே கூத்து எல்லா இடங்களையும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வரும்போது அங்கே அந்த மன்னரிடமோ அல்லது அந்த வள்ளலிடமோ கிடைக்கக்கூடிய பெரும் பொருளோடு தான் வருவாங்க. அப்போ அப்படி வரக்கூடியவர் தனக்கு எதிரே ஒருவர் வருகிறார் என்றால், அவரிடம் முதல்ல என்ன செய்யணும், தான் முன்னாடி இருந்த நிலையை சொல்லணும். நானும் அப்போ எதிரே வரக்கூடிய, இப்போ பொருள் வாங்கிட்டு வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க, செல்வ செழிப்போடு வருவாங்க, புதிய ஆடைகள் அணிந்திருப்பாங்க, பரிசு பொருட்கள் எல்லாம் இருக்கும், யானையில் வரலாம், இல்லை குதிரையில் வரலாம், இல்லை தேரில் கூட அவங்க வரலாம். அந்த மன்னனினுடைய பரிசளிப்பை பொறுத்தது. அப்போ எதிர்த்தாப்பில் வரக்கூடிய கூத்தனோ அல்லது பாணனோ வர்றாங்கன்னா, அவன் என்ன பொசிஷனில் இருப்பான்னா, பொதுவாக கிழிந்த ஆடைகளோடு இருக்கலாம், பசியும் பட்டினியுமாக தான் இருப்பான், அடுத்தது தலையில் என்ன இருக்காது, நஞ்சு போய் இருப்பாங்க.
பஞ்சத்தில் அடிபட்டு இருப்பாங்க. அப்போது தன்னை போல ஒரு கூத்தன் ஏழ்மையான நிலையில் இருப்பதை கண்டு அவன் என்ன செய்வான், நானும் தங்களை போலத்தான் இருந்தேன் என்று தன்னுடைய பழைய நிலையை சொல்லி, அடுத்தது இன்னாரை போய் நீங்கள் போய் கண்டு அவரை பார்த்து அவரிடம் நீங்கள் உங்களுடைய திறமையை காண்பித்தீர்களே ஆனால் என்னை போலவே நீங்களும் உயர்ந்து விடுவீர்கள் என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டுவதுதான் ஆற்றுப்படை. அதில் கூத்தர் ஒருவர் கூத்தருக்கு வழிகாட்டினால் அது கூத்தராற்றுப்படை என்றும், பாணர் இன்னொரு பாணருக்கு வழிகாட்டினால் அது பாணாற்றுப்படை என்றும் வழங்கப்படுகின்றது. சரிதானா மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இனி நாம் பாடலுக்குள் வருவோம். கையில் புக்கு வச்சுக்கோங்கம்மா, ஏன்னா இந்த பாடலில் கடின சொற்கள் அதிகம் உண்டு. ஆகையால் நீங்கள் புக்கு கையில் இருந்தால் தான் அந்த வரிக்கு வரி மீனிங் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஆகையால் நீங்கள் கையில் பென்சிலோ அல்லது நோட்டுகளோ எடுத்துக்கிட்டால் நல்லது, குறிச்சிக்கிட்டே வாங்க. முதல்ல பாடல் முழுவதையும் வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒழ் இனர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு களை நரலும் ஆரிப்படுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனாச்செருவின் பலம்படு நோந்தாள் மான விரல்வேல் வயரியம் எனினே நும் இல்போல் நில்லாது புக்கு கிளவிர் போல கேளாது கெளீ சேட்புலம்பு அகல இனிய கூறி பருக்குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குரூக்கண் இரடி பொம்மல் பெருகுபிர். பாருங்க, அன்று அவன் அசை அப்படி என்று சொன்னால் நீங்கள் அங்கே சென்று தங்கி, அவன் என்று சொன்னால் அங்கு, அசை என்று சொன்னால் இலைப்பாரி. இதில் வந்து நமக்கு அளவடை வந்திருக்குது. அசை என்ற சொல்ல நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஓர் அசை தான் வரும். நமக்கு செய்யுளின் இடையே ஓரசை வரக்கூடாது. ஆகையால் இது செய்யுளிசை அளபடையாக இது உங்களுக்கு அளபெடுத்துள்ளது. அதுலேயும் குறிப்பாக சொல்லிசை அளபடையாக இது வந்துள்ளது. அசை என்று சொன்னால் இலைப்பாறுதல் என்ற பெயர் சொல், இலைப்பாரி என்று உங்களுக்கு மாறி வந்துள்ளது வினை சொல்லாக மாறி. ஸோ அங்கு அவன் என்று சொன்னால் அங்கு, அசை என்று சொன்னால் இலைப்பாரி. பகலிலே இலைப்பாரி செல்ல வேண்டும். போகிற இடங்களில் எங்கேயாவது நிழல் இருந்தால் அங்கே தங்கி இலைப்பாரி செல்ல வேண்டும். அல் சேர்ந்து இரவாகி விட்டதென்றால் தங்கி செல்ல வேண்டும். பகலிலே எப்படி செல்ல வேண்டும், இலைப்பாரி. இரவு, அல் சேர்ந்து இரவாகி விட்டதென்றால், அல் என்று சொன்னால் இரவு, சேர்ந்துனா இரவில் என்ன செஞ்சிடணும், எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்து, அல்கி அல்கி என்று சொன்னால் தங்கி. இப்போ அந்த காலங்களெல்லாம் கொஞ்சம் தூரங்களுக்கு இடையே தான் ஊர்கள் இருக்கும், கிராமங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். அப்போது அந்த இரவில் என்ன செய்யணும், அந்த இடைப்பட்ட தூரங்களை பகலில் கடந்துடணும். பகலில் இரவில் என்ன செய்யணும், அந்த கிராம பகுதிகளில் போய் தங்கிக்கிடணும், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கிக்கிடணும். இதுதான் அந்த முன்னாடி உள்ள வழிபோக்கர்கள் நடைமுறையில் செய்து கொண்டிருந்த பழக்கம். அப்போ இரவில் போய் என்ன செய்கிற, தங்கி. அடுத்தது ரெண்டாவது லைன் வாங்க, கன்று எரி ஒழியினர் கடும்பொடு மலைந்து. பாருங்க, கன்று எரி நமக்கு அந்த மூல நூலில் எப்படி இருக்குன்னா கன்றெறின்னு இருக்குது. கன்றெறி என்று சொன்னால் கணன்று எரிந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். நல்லா கணகணன்னு இருக்கிற நெருப்பு என்ன கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா. அந்த சிவப்பு கலரை ஒத்த ஒழியினர் கடும்பொடு, ஒழியினர் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒளி பொருந்திய இனர்னா பூங்கொத்து. பூங்கொத்தில் ஒளி இருக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு பாட நூலை நம்ம ஒரு பூங்கொத்தை நம்ம பார்க்குறோன்னா அது அப்போ பூத்த பூங்கொத்தாக இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் அது நல்லா பளிச்சுன்னு அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மலர்ச்சி இருக்கும் இல்லையா. அதுதான் ஒழியினர், நல்ல விருப்பத்தை தரக்கூடிய நல்ல ஒரு ஒளி பொருந்திய இணர் பூங்கொத்தை. கடும்பொடு மலைந்து, கடும்பொடு என்று சொன்னால் சுற்றத்தோடு, மலைந்துன்னா சூடி,
அல்லது அணிந்து. அப்போ சுற்றத்தோடுனா இப்போது கூத்தர் போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கூத்தர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ ஒரு கூத்தர் வந்து வழி சொல்லி தான் இப்போ அடுத்த கூத்தர் போயிட்டுருக்கிறார். போகிற வழியில் நீ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார், வழி சொல்கிறார். அப்போது போகும்போது இப்போ கூத்தர், கூத்தருடைய மனைவி, மக்கள், கொழுந்தி, அண்ணன், தம்பி யாரெல்லாமோ கூட போகலாம். அப்போது அந்த மலரை யார் அணிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடும்பொடு மலைந்து, சுற்றத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அணிந்து. அப்போ ஆண் பெண் அனைவரும் அணியலாம், அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்துள்ளது. ஆகையால் நீ அதை குடும்பத்தோடு நீ போகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய பூக்களை எடுத்து நீ குடும்பத்தோடு அணிந்து கொள்க. அடுத்தது, சேர்ந்த செயலை செப்பம்போகி. சேர்ந்த செயலை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அசோக மரம், அசோக மரங்கள் இருக்கக்கூடிய செப்பம்னா வழி. நீ எந்த வழியாக போகணும், எந்த வழியாக போனால் ஈஸியாக இருக்கும், எந்த வழியாக போனால் கடினமாக இருக்கும், அதையெல்லாம் இந்த பரிசு வாங்கிட்டு வந்த கூத்தர் இனி பரிசு வாங்க போகக்கூடிய கூத்தருக்கு சொல்கிறார். அப்போ எந்த வழியாக போகணும் என்றால், சேர்ந்த செயலை செப்பம் போகி, நல்லா சிவந்த நிறத்தில் பூக்கக்கூடிய அசோக மரம் இருக்கக்கூடிய வழியாக போகி, போய், போகினா போய். அடுத்த வரி பாருங்க, அலங்கு களை நரலும். அலங்கு என்று சொன்னால் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய. இப்போ மூங்கில் மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்களா இல்லையா தெரியாது, இருந்தாலும் படங்கள்லேயோ வீடியோக்குள்ளேயோ பார்த்துருக்கலாம். அந்த மூங்கில் மரங்கள் ஒன்றோட ஒன்று உரசுகிற சத்தம் வந்து பயங்கரமாக இருக்கும். சமயத்தில் அந்த மூங்கில் மரம் வந்து காஞ்ச மரமாக இருந்ததுன்னா டக்குன்னு தீப்பொறி கூட அதுகளுக்குள்ளே பற்றிக்கிடும். அந்த அளவுக்கு அது அசைந்து அந்த எழுப்பக்கூடிய ஓசை வந்து பயங்கரமாக இருக்கும். அதுதான் அலங்கு களை நரலும். களை என்று சொன்னால் மூங்கில், அலங்கு என்று சொன்னால் அசையக்கூடிய காற்றுல அந்த மூங்கில் அசையும். அசையும் போது அது என்ன இருக்கும் பாருங்கள், நரலும். அந்த ஒலி வந்து கேட்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், ஆரிப்படுகர். அந்த அந்த வழியை போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போ அந்த வழியாக என்ன செய்யணும், போய் தான் ஆகணும், கடந்து தான் ஆகணும். ஆகையால் காற்றிலே அசையக்கூடிய மூங்கில் சத்தம் நரலும் ஒலிக்கும், அதை கண்டு பயப்படாத ஆரிப்படுகர். அந்த பாதை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். படுகர்னா மலையிலேருந்து இறங்கி வரக்கூடிய பள்ளமான பாதை, அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் பயப்படாத அதை கடந்து தான் ஆகணும். அடுத்தது, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. சிலம்பு என்று சொன்னால் மலை தான், இதுவும் அடைந்திருந்த அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கம் எய்தி, ஊரை அடைந்து. எய்தினா அடைந்து, பாக்கம் என்பது அந்த மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பெயர், பாக்கம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆக அந்த சிலம்பு அடைந்திருந்த அந்த மலையோடு பொருந்தியிருந்த அந்த பாக்கம் என்ற சிற்றூரை அடைந்து, நோனாச்செருவின் வலம்படு நோன்தாள். நோனாச்செருவின்னா போர்னாலே பயப்படாத, போரா ரெடி, எப்பவும் ரெடி, பகைவனே இருக்கக்கூடாது அந்த மாதிரி. அதுதான் எப்போ எந்த நேரமும் பயப்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய நோனாச்செருவின். செரு என்று சொன்னால் பகை என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது போர் என்று எடுத்துக்கொள்ளலாம். போர் என்றாலே அச்சம் கொள்ளாத, அதே சமயத்தில் வலம்படு நோன்தாள். வலம்படு என்று சொன்னால் வெற்றி, வெற்றி ஒன்றை மட்டுமே அடையக்கூடிய நோன்தாள், சிறந்த முயற்சி உடைய. அதே சமயத்தில் மான விரல்வேல், மான என்று சொன்னால் மான உணர்வு உடைய, விரல்வேல் அப்படின்னு சொன்னால் வெற்றியை தரக்கூடிய, வேல் என்று சொன்னால் வேளிர் குலத்தில் இருக்கக்கூடிய நன்னன் என்ற மன்னனின் வைரியம் எனினே. என்ன சொல்லணும், அந்த ஊரில் போய் சேர்ந்துட்டு இனி என்ன சொல்லணும், நான் பகைவரை கண்டு அஞ்சாத வெற்றி ஒன்றை மட்டுமே அடையக்கூடிய முயற்சியையும் மான உணர்வையும் கொண்ட வெற்றி வேல், வெற்றி வேலாக இருக்கக்கூடிய நன்னனின் கூத்தன் என்று சொல். அதுதான் வைரியம் எனினே. யாருடைய கூத்தர் என்று சொல்ல வேண்டும், நான் நன்னனினுடைய கூத்தனாக வந்திருக்கிறேன் என்று நீ சொல். அதற்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்துக்க, நீ உன் வீடு மாதிரி தான், உன் ஊர் மாதிரி தான், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் அச்சப்பட தேவையில்லை, கூச்சப்பட தேவையில்லை. அந்த மக்கள்
நீ அந்த வீட்டில் ஒருவன் போலவே உன்னை நினைத்து உனக்கு சகல வசதிகளும் செய்து தருவார்கள் அப்படின்னு அந்த கூத்தர் சொல்கிறார். இப்போ பாருங்க அடுத்தவரி. இப்போ நன்னனியினுடைய கூத்தன்னு நீ சொல்லிட்டா போதும், சொல்லியாச்சா? அடுத்தது பாருங்க, நும் இல் போல நில்லாது புக்கு. அதுக்கு பிறகு அது உன் வீடு தான். நும் இல் அப்படின்னா உம்முடைய வீடு, இல்லுன்னா இல்லம் வீடு, உன்னுடைய வீடு போல நில்லாது புக்கு. வெளியே நீ நிற்கவே வேண்டாம், உன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடலாம், அவங்களே கூட்டுக்கிடுவாங்க. அடுத்தது, கிழவீர் போல கேளாது கெளி. கிழவீர் என்று சொன்னால் சொந்தம் அல்லது உறவு. உறவு போல கேளாது கெளி, அவர்கள் கெளி என்று சொன்னால் உறவு. இங்கே அளவெடுத்ததுனால உறவு பாராட்டி, அவர்கள் உன்னிடம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, உன்னுடைய சொந்தம் போல அவர்கள் உன்னை உறவு பாராட்டி கொள்வார்கள். அதுதான் கெளி, உறவு பாராட்டி கொள்வார்கள். அடுத்தது பாருங்க, சேட்புலம்பு அகல இனிய கூறி. இந்த ரெண்டு வார்த்தையும் நல்லா கவனிங்க. சேட்புலம்பு அகல, சேட் என்று சொன்னால் இந்த இடத்துல தொலைவு. இப்போ இந்த கூத்தர் இங்கேருந்து நெடுந்தூரம் போயிருப்பார் இல்லையா, நெடுந்தூரம் போகும்போது என்ன ஆகும், ஒரு தளர்ச்சி இருக்கும், ஒரு அலர்ச்சி இருக்கும், ஒரு களைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும் இல்லையா. இவங்க சாப்பிடாமல் கொள்ளாமல் போயிருப்பாங்க. ஆக எல்லா விதத்துலேயும் துன்பப்பட்டு நஞ்சி இந்த காடு மேடு மலையெல்லாம் தாண்டி தான் போயிருப்பான் இல்லையா. அப்போ அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான். அதுதான் அந்த சேட் புலம்பு அகல. அவன் தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த புலம்பு அகலன்னா துன்பம் தீர அவனை ஓய்வெடுக்க வைத்து. அடுத்தது பாருங்கள், இனிய கூறி, அழகான இனிய சொற்களை பேசுவார்கள். யார்? அந்த பாக்கத்திலே இருக்கக்கூடிய மக்கள். அப்போ இனியவற்றை எப்படி பேசுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இது யார் அது யார், கூட இருக்கக்கூடிய எல்லா உறவு முறைகளையும் தெரிந்து நீங்கள் எனக்கும் உறவினர்கள் தான் சொல்லி அவங்களுடைய மனம் குளிருமாறு. நீங்கள் பயப்படாதீங்க, இங்கே வாங்க, நீங்கள் நன்னன்ட்ட போயாச்சுதுன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், இன்றைக்கி ராத்திரி இங்கே தங்குங்க, இதை உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வரவேற்று இனிய கூறி. ஏன்னா வந்திருக்கின்ற கூத்தர் அச்சப்பட்டு சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்களோடு இனிய கூறி. அதுதான் முக்கியம். அவர்களுடைய அலர்ச்சி தீர, அவர்களினுடைய களைப்பு தீர, துன்பம் தீர, அவர்களை ஓய்வெடுக்க வைத்து அவர்களிடம் இனியவர் நல்ல விஷயங்களை பேசி அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க பாருங்க. பருக்குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு. பரு இந்த இடத்துலையும் உங்களுக்கு அளவெடுத்திருக்குது. இந்த அளபடை உங்களுக்கு நமக்கு உயிர் அளபடை தான், செய்யுளிசை அளபடை. இப்போ பாருங்கள், பரு குறை. பரு என்று சொன்னால் பெரிய, குறை என்று சொன்னால் துண்டம். அந்த அந்த காட்டிலே கிடைக்கக்கூடிய மான் அல்லது பன்றி அல்லது முயல் அப்படி இருக்கக்கூடிய பிராணிகளில் இருந்து கிடைத்த தசை துண்டங்கள், அதுதான் குறை. அந்த குறை துண்டங்கள் எப்படி இருக்குன்னா பரு, பெரிய துண்டங்கள், துண்டு போட்டதிலேயே பெரிய பெரிய துண்டுகளாக எடுத்து அவற்றை பொழிந்த நெய்கண் வேவையோடு. அந்த பெரிய துண்டுகளை நெய்யிலே இட்டு வேக வைத்து, நெய்யில் போட்டு பொறிச்சிருக்காங்க. வேவையோடு அப்படின்னா அந்த நெய்யிலே பொறித்த துண்டுகளோடு, அந்த இறைச்சி துண்டுகளோடு. குறை என்று சொன்னால் இறைச்சி, இறைச்சியிலேயே பெரிய துண்டுகளை நெய்யிலே போட்டு பொறித்த அந்த பொறித்த துண்டுகளோடு. குருக்கண், குருக்கண் என்று சொன்னால் இரடி பொம்மல். அதுக்கு அடுத்தால பொம்மல் என்று சொன்னால் சோறு, இரடி பொம்மல்னு சொன்னால் திணைச்சோறு, திணையால் ஆன சோறு. அது வந்து எப்படி இருக்கும்னா குருக்கண், சிறிய குருணைகளாக அது இருக்கும். அந்த குருணைகளாக இருக்கக்கூடிய அந்த திணையை பொங்கி அந்த சாதத்தோட சேர்த்து அந்த பருக்குறை பொழிந்த நெய்கண் வேவையும் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் இரடி பொம்மல் பெருகுவீர். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த திணைச்சோறு உங்களுக்கு கிடைக்கும். அந்த இறைச்சி துண்டங்களை நெய்யிலே வேக வச்சதோடு அந்த திணைச்சோறு உங்களுக்கு சேர்ந்து தருவாங்க. அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், நன்னனை பார்க்க போகலாம். நன்னன் உங்களுக்கு என்ன செய்வார், எங்களைப் போலவே தங்க இடம் தந்து நன்றாக விருந்து உபசரணைகள் செய்து எங்களுக்கு தந்தது போல
உங்களுக்கும் அவர் தருவார் என்று சொல்லி, போகும் வழியிலே இருக்கக்கூடிய துன்பங்களை எவ்வாறு கடந்து போக வேண்டும், எங்கே தங்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், அதையெல்லாம் தெளிவாக சொல்லி அனுப்புகின்றார் இந்த கூத்தர். மாணவர்களே, உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இனி பாடலுக்கான விளக்கம், இந்த கேள்வி பதில்களை நாம் இப்போது பார்த்து விடுவோம். பொருள் கூறுக. ஒன்று, அவன் அங்கு அசை இளைப்பாரி. அசை என்பது இளைப்பாறுதல். அல் இரவு, அல்ஹி தங்கி, கன்று எரி. கன்றெறின்னு தான் புக்கில் அங்கே மூல நூலில் இருக்குது. கணன்று எரியக்கூடிய. ஒள் என்றால் ஒளிரக்கூடிய. இணர் பூங்கொத்து. கடும்பொடு சுற்றத்தொடு. மலைந்து அணிந்து செயலை. அசோக மரம் செப்பம் வழி. போகி சென்று. அலங்கு அசையக்கூடிய. களை மூங்கில். நரலும் ஒலிக்கும். ஆரி கடினமான. படுகர் பள்ளமான பாதை. சிலம்பு மலை. பாக்கம் சிற்றூர். எய்தி அடைந்து. செருவின் போரின். பலம்படு வெற்றி பெறக்கூடிய. நோன்தாள் முயற்சி. விரல் வெற்றி. வேள் வேளிர்குல மன்னன். வைரியம் கூத்தர். நும்யில் உம் வீடு. புக்கு புகுந்து. கிளவிர் உறவினர். கெளி உறவு பாராட்டு. சேட் தொலைவு. புலம்பு அகல வருத்தம் அகல அல்லது அயர்ச்சி நீங்க அல்லது தளர்ச்சி நீங்க. பரு பெரிய. குரு குருணை. இரடி திணை. பொம்மல் சோறு. வேவை வெந்து அல்லது பொரியலோடு. இலக்கண குறிப்பு. அசை கெளி இவை இரண்டும் சொல்லிசை அளபடைகள். பரு கரு இந்த இவை இரண்டும் செய்யொலிசை அளபடைகள். அடுத்தது பகுபத உறுப்பு இலக்கணம். மலைந்து மலை கூட்டல் இத்து கூட்டல் இந்த இத்து கூட்டல் உ. மலை என்பது பகுதி. இத் சந்தி. இந்த விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. உ வினையச்ச விகுதி. பொழிந்த பொலி கூட்டல் இத்து கூட்டல் இந்த கூட்டல் இத்து கூட்டல் அ. பொலி பகுதி. இத்து சந்தி. இந்து விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. எய்தி எய்து கூட்டல் இ. எய்து பகுதி. இ வினையச்ச விகுதி. சேர்ந்து சேர் கூட்டல் இத் கூட்டல் இந்து இத் கூட்டல் உ. சேர் பகுதி. இத் சந்தி. இந்து விகாரம். இத் இறந்த கால இடைநிலை. உ வினையச்ச விகுதி. பிரித்து எழுதுக. கன்றெறி கன்று கூட்டல் எரி. கடும்பொடு கடும்பு கூட்டல் ஒடு. நெய் கண் நெய் கூட்டல் கண். வினாக்கள். மலைப்படுகடாம் டேஸ் நூல்களுள் ஒன்று. பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று. பத்துப்பாட்டு நூல்களில் இறுதியாக அமைந்த நூல் எது? மலைப்படுகடாம். மலைப்படுகடாமின் ஆசிரியர் யார்? ரணியமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாமின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன் செய் நன்னன். மலைப்படுகடாம் எத்தனை பாடல் அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. கூத்தர் என்பவர் யார்? நவரசங்களையும் காட்டி நடிப்பவர். பாணர் என்பவர் யார்? யாழ் என்னும் கருவியை மீட்டி இசைப்பவர்கள். பெரும்பாணர் என்பவர் யார்? 21 நரம்புகளை கொண்ட யாழை மீட்டி இசைப்பவர்கள். சிறு பாணர் என்பவர் யார்? 7 நரம்புகளை கொண்ட யாழை மீட்டி இசைப்பவர்கள். விரலியர் என்பவர்கள் யார்? விரல்களை அசைத்து நடனமாடக்கூடிய பெண்கள். இவர்கள் கூத்தர் பாணர் இவர்களினுடைய மனைவி தங்கை அல்லது மகளாக இருக்கலாம். ஆற்றுப்படுத்துதல் என்றால் என்ன? வழி கூறுதல். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? மலைப்படுகடாம். சிவந்த பூக்களை கொண்ட மரம் எது? அசோக மரம். விருந்தோம்பலை காட்சிப்படுத்துவதாக அமைவது எது? திணைச்சோற்று விருந்து. பண்டை தமிழர் டாஸில் மட்டுமின்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். பண்பில் மட்டுமின்றி. ஆற்றுப்படையின் இலக்கணம் யாது? ஆற்றுப்படுத்தும் கூத்தன் எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படையாகும். மலைப்படுகடாம் என பெயர் வர காரணம் என்ன?
மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதமென்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என பெயர் வந்தது. நவரசங்கள் எவை? நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, அமைதி என்பவை ஒன்பான் சுவைகளாகும். மாணவர்களே, மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது தமிழ் கடல் சாரதா. நன்றி, வணக்கம்.